சாரீஸ் வேணாலும் பிளவுஸ் வேணாலும் கலர் போகல, நல்லா லுக்கா இருக்கு. கஸ்டமர் ஹேண்டில் பண்ற விதம் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டிங்லயே எனக்கு வந்து பிடிச்சிடுச்சு. வீரவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த காணொலியில் நாம் பார்க்க இருப்பது கும்பராசியினுடைய 2021 எப்படி இருக்கும் என்கின்ற பலனை தான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம். அவிட்டம் நட்சத்திரம் 3-4, சதயம் நட்சத்திரம் 1-2-3-4, பூரட்டாதி 1-2-3 ஆகிய 9 பாதங்களை கொண்ட அவிட்டம் நட்சத்திரத்திலிருந்து பூரட்டாதி 3 பாதம் வரைக்கும் கொண்ட 9 நட்சத்திர பாதங்களை கொண்ட உள்ளடக்கிய கும்பராசியினுடைய பலன்கள் 2021 எப்படி இருக்க போகுது. சனி பயிற்சி ஆகினதை வச்சு, குரு பயிற்சி ஆனதையும் ஆகப்போவதையும் வச்சு, ராகு கேது ஏற்கனவே ஆன பயிற்சியை வைத்து ஒரு கன்சல்டேஷன் பலனை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சமுதாயத்தில் எப்பொழுதுமே தானோட இருப்பை தான் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும், நான் லைம் லைட்லேயே இருக்கணும், நான் ஏதாவது ஒன்று சேட்டப் பண்ணியாவது என்னை மக்கள் பேசணும், என்னை பற்றி நல்லதோ கெட்டதோ என்னை பற்றி தான் மக்கள் பேசணும் என்கின்ற விளம்பர பிரியர்னு சொல்லலாம், ஒரு பப்ளிசிட்டி பிரியர்னு சொல்லலாம். இந்த கும்பராசிக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அதுக்குண்டான எஃபர்ட் இருக்கும், அதுக்குண்டான திறமை இருக்கும். வெறுங்கையில் மலம் போட மாட்டாங்க, மல்லிகைப்பூவில் தான் மலம் போடுவாங்க. ஸோ இவங்க வந்து சூரியன் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியுன்றது தெரியும். தன்னுடைய உழைப்புக்கு ரிவார்டு கிடைக்கணும்னு நினைப்பாங்க, யாராவது பற்றி புகழணும். கும்பராசிக்காரங்க இப்போ உதாரணத்துக்கு கும்பராசி மனைவியுடைய கணவர் இந்த வீடியோ பார்க்குறீங்க, என்னம்மா இன்றைக்கி சாரீ செம்மையாக இருக்குமா, இன்றைக்கி செஞ்ச இட்லி செம்மையாக இருக்குமா, நீ அழகாக இருக்கனா வீட்டில் சண்டை பண்ணிட்டே இருப்பியா, இப்படி அவங்கள உயர்த்தி பேசிட்டே இருந்தாவே போதும், உங்கள் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிடும். கும்பராசி கணவன்களுக்காக கும்பராசிக்காரர்களுடைய கணவர்களுடைய மனைவி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அவரை நீங்கள் அடி பயங்கரங்க, நீங்கள் நேற்று ரொம்ப சிறப்பாக இருந்தது, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப எடுப்பு சூப்பராக இருக்குது, எடுப்பாக இருக்குது, நீங்கள் போட்டுதான் இது அழகாக இருக்குது, நீங்கள் வண்டி ஓட்டுற ஸ்டைலில் வித்தியாசமாக இருக்குன்னு இப்படி சொன்னாலே அவர் அமைதியாக போயிடுவார். இப்படி கும்பராசிக்காரங்களை நீங்கள் தாஜா பண்ணுன்னா புகழ்ந்தால் போதும். இதே சிம்மராசிக்காரங்களை புகழ்ந்துன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு என்னடா வேணும், ஏன் இப்படி பேசுகிறேன்னு அவங்க அலர்ட் ஆகிடுவாங்க. கும்பராசிக்காரங்க அப்படி கிடையாது. ஸோ புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரங்க. இந்த கும்பராசியினுடைய 2021 பலன்கள் பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் இதுவரை குடியிருந்த லாபஸ்தானத்திலிருந்து காலி செய்து கொண்டு விரயஸ்தானம்னு சொல்லக்கூட 12 இடத்துக்கு வந்திருக்கார். ஸோ அடுத்த 2021, 2022, 2023 நடுப்பாதி வரைக்கும் உங்களுக்கு விரயமாவதை யாராலும் தடுக்க முடியாது, ஆனால் அதை சுப விரயமாக மாற்ற உங்களால் முடியும். உங்களுக்கு செலவு உண்டுங்க, அதை மாற்ற முடியாது, ஆனால் அது நல்ல செலவாக மாற்றுறது உங்களால் முடியும். ஒன்று கையில் காசு இருந்தால் நில வாங்கி போடுங்க, அல்லது கல்யாணம் பண்ணி வைங்க பிள்ளைகளுக்கு, அல்லது வண்டி வாகனம் உங்களுடைய ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் வாங்குங்க, அதே போல் ஏதாவது ஜுவல்ஸ் வாங்கி போடுங்க, இருக்கிற பணத்தை வச்சுக்காதீங்க, நிலமாக வாங்கி போடுங்க, இல்லைனா கரைஞ்சிரும் பணம். 2.5 வருஷத்தில் ஒரு பெருந்தொகையை வீணாக செலவு பண்ணியிருப்பீங்க, சில்லற சில்லறையாக போயிடும்பாங்க, ஒரு ஏதோ ஒரு இதில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பணம் வந்து வீணாக போயிடும். அதனால் இந்த 2.5 வருஷங்களில் இருக்கிற பணத்தை உபயோகமாக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க, அதான் நல்லது. உங்களுக்கு ஏழரைசனுடைய காலத்தை துவங்கி வைக்கும் நோக்கத்தோடு மகர ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதனால் ஏழரைசனினுடைய முதல் வேகம் சூடுபிடிக்கும். அதனால் என்ன 3 காலம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். விரயச்சனியில் தான் பெரிய செலவு இருக்கும். அடுத்த 2 சனியில் ஜென்ம சனியில் மன ரீதியான தாக்குதலையும் உங்களுடைய வேகத்தை குறைக்கிறதும், பாத சனியில் உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை திருப்பி விடுறதும் தான் பண்ணுவார். இப்போ தான் உங்களுக்கு செலவு வைப்பார். ஸோ செலவை பண்ணுங்கள், தாராளமாக பண்ணுங்கள், அதை பிரயோஜனமாக பண்ணுங்கள். இப்போ ஒரு எலெக்ஷனில் ஒருத்தர் நிற்கிறாரு அப்படின்னா, அவருடைய ஜாதகத்தில் வாய்ப்பு இல்லாமல் எலெக்ஷன் செலவு பண்ணால் அது வேஸ்ட்டு. என் ஃப்ரெண்ட் எலெக்ஷன் நிற்கிறாரு, நான் செலவு பண்ணுறேன்னு பண்ணாலும் வேஸ்ட்டு. இல்லை நான் வந்து ஃப்ரெண்டோட சினிமாலாம் கூப்பிட்டு போகிறேன், அவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் பிரியாணி வந்து நான் வாங்கித்தரேன் பார்பிக்யூ, இல்லை இப்படி பயங்கரமாக நான் பண்ணாலும் வேஸ்ட்டு. இதே அவர் ஒரு உபயோகப்படுத்தலாம். ஒரு இப்போ செல்ஃபோன் கம்பெனி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேமரா ஸ்டுடியோ வீடியோ பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ஒரு கேமரா வாங்கலாம், ஒரு ட்ரைபேட் வாங்கலாம், ஒரு லைட்டு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கலாம், இதெல்லாம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா அந்த பணம் வேஸ்ட்டாக போகும். செலவு உறுதி, அதை மாற்றுவது உங்கள் சாதுரியமே என்பதை சொல்லியே ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த 3 சனியிலேயே இந்த சனி கொஞ்சம் தொந்தரவு பண்ணக்கூடிய சனி. ஸோ இருக்கின்ற எல்லா செலவையும் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷத்தில் எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ வாங்கி வச்சுருங்க, கடன் வாங்கியாவது வாங்கி வச்சுருங்க, அந்த கடனை கட்டிக்கலாம், இல்லைனா மருத்துவ செலவாகும். நீங்கள் பணத்தை செலவு பண்ணாமல் சிக்கன் வச்சிங்கன்னா அது மருத்துவத்தில் செலவாயிடும், போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஏதாவது ஒரு வண்டி இன்சூரன்ஸு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் செலவாயிடும், கோர்ட் கேஸ் ஆகிடும். சேஃப்டி பண்ணுவதே உங்களுடைய சிறந்ததுடைய தலையாய கடமையாக இருக்கும். 12 வீட்டில் உள்ள சனி பகவான் 3 பார்வையாக தன குடும்பஸ்தானத்தையும், 7 பார்வையாக 6 வீட்டையும், 10 பார்வையாக பாக்கியஸ்தானத்தை எனக்கூடிய 9 வீட்டையும் பார்க்கிறார். பொருள் வரவு குறையும், வீண் செலவுகள் கூடும், குடும்பத்தில் குழப்பங்கள் தோன்றும், குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து மோதல் உருவாகும், நோயின் கடுமை அதிகரிக்கும், கடன் மற்றும் எதிரிகளின் தொல்லை பெருகும், பயணங்களில் இடையூறுகள் ஏற்படும், தந்தைக்கு உடல்நலம் பாதிக்கப்படும், இதெல்லாம் நடக்கும். ஏன்னா
உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கிறார், உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்கிறார். இது வந்து உங்களுடைய வேலை வாய்ப்பில் கடுமையான பிரச்சனைகளை கொடுக்கும். அப்பாவுக்கு உடல்நலம் குன்றும், அப்பாவுக்கு மருத்துவமனை செலவுகள்லாம் செய்ய வேண்டி வரும். அதனால் நீங்கள் பணத்தை இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க. இதுவே சால சிறந்தது, நல்ல ஒரு புத்திசாலித்தனமான இந்த காணொலி. இப்போ ஏன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க, இந்த காணொலி நீங்கள் தான் பார்க்குறீங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லா ரகசியம் தெரியாதுங்க. உங்களுக்கு இந்த ரகசியம் இப்போ நான் இன் மூலமாக தெரிஞ்சிருக்கேன். இதை பயன்படுத்தி ஏதாவது தேவையான பொருட்களை வாங்கி போட்டுருங்க, இல்லைனா மருத்துவ செலவு வருங்க. மாணவர்கள் உயர்கல்வியில் தடைகளை ஏற்படலாம், பேசும் வார்த்தைகள் தடுமாற்றம் ஏற்படக்கூடும், சேமிப்பு கரையும், ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்களால் உங்களுக்கு உடலில் எதிர்ப்பு சக்திகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களது பிள்ளைகளால் சின்ன சின்ன தொல்லைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவற்றிற்கெல்லாம் இருந்தால் கூட உங்களுடைய பேச்சு சொல்வன்மை ஜாக்கிரதையாக பேசணும். இந்த டைமில் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு டிசானர் பண்ணுறது தான் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணலன்ற போது நிறைய விமர்சனங்களுக்கு உள்ள வரும். ஸோ இந்த கும்பராசிக்காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் ஜாதகப்படி சுப வீடுகாரியங்களுக்கு கிரகங்களின் திசாபுத்தி நடைபெறுமாயின் கோச்சார தீய பலன்கள் ஒன்றும் செய்யாது. மேலும் சனிக்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் மூலமாக தீய பலன்களை குறைத்து சொல்லக்கூடிய காலங்கள் இந்த நிகழ்வுகளும். 12ஆம் வீட்டில் உளவிடும் சனிக்கு 2ஆம் இடத்து தொடர் புள்ளியத்தில் பெரிய அளவில் முதலீடு செய்வீர்கள். விலை உயர்ந்த அரிய பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அறக்கட்டளை ஒரு ட்ரஸ்டெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டும். தேவையெல்லாம் சிக்கிக்காதீங்க, இந்த மாதிரி கூப்பிடுவாங்க. இந்த சதுரங்க வேட்டம் படம் பார்த்தீங்கன்னா செட்டியார் சார் ரேர் பீஸ் 2.5 கிலோ இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி டைமில் நம்மளை ஏமாத்துறதுக்கு யாராவது வருவாங்க. பெரிய அதிர்ஷ்டத்தை காமிச்சு உனக்கு அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு உங்களிடம் கவர்ச்சியாக பேசி உங்களை நம்ப வைப்பார்கள். இந்த டைமில் ஏமாறாதீங்க. இந்த சனி பகவான் விரையச்சனி இப்படி தான் ஏமாற்றும். பணத்தை கொண்டு போய் கடலில் போடுறதும் ஒன்று, விரையச்சனி காலத்தை தப்பிப்பதும். புத்தி இல்லாதவனுக்கு விரையச்சனி என்ன செய்யும் என்று கேட்டாங்கன்னா, புத்தி இல்லாதவனை அவன் சேர்த்து வைத்த அத்தனை சொத்துக்களையும் நடுக்கடலில் கொட்ட வைப்பான் இந்த விரையச்சனினார். ஸோ உங்கள் சுயஜாதகப்படி சுபகடங்களில் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு கடனை கொடனை வாங்கியாவது இந்த வருஷம் நிலத்தை வாங்கி போடுங்க. நிலம் பொறுமையாக விளையாடட்டும், இல்லையா ஒரு அப்பார்ட்மெண்ட் எங்கேயா சென்னையில் வாங்கிக்கோங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே, நான் அதுக்குன்னு கன்னியாகுமரி இருக்கோம் அங்கே போகக்கூடாது. உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே வாங்க. லண்டனில் இருக்கவங்க இந்தியாவில் வாங்க முடியாது. லண்டனில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க கஷ்டப்படுங்க. கும்பராசிக்காரங்க உங்களுடைய சுயஜாதகத்தில் 4ஆம் பதிவு நல்லா இருக்கும் பட்சத்தில், சனி பகவான் உயர்வாக இருக்கும் பட்சத்தில், சனி பகவான் காலப்பகை இல்லாத, சனி பகவான் மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் சனி தசையினுடைய பாக்கியம் பிராப்தம் கிடைக்கும் போது 4, 2, 6 கூடிய தசாபுத்தி நடக்கும் போது தாராளமாக நீங்கள் வாங்கி போடுங்க. நல்லது தான், இப்போ எடுக்க முடிவு சரியான முடிவாக இருக்கும். உங்கள் சுயஜாதகப்படி சுப வீடுகளுக்கு சனி ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் இந்த வாய்ப்பை தயவுசெய்து வீடு வாகனத்துக்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிலம் வாங்கி போடுங்கள், இல்லை என்றால் அந்த பணம் வேஸ்ட்டாக போயிடும். நல்ல திசாபுத்தி இருக்கும் பட்சத்தில் துணித்தலாக முடிவெடுக்கலாம். விரைய சனி தானே அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். விரைய சனி விரையத்தை தான் பண்ணணும், அதை நீங்கள் விரையத்தை தான் பண்ண போகிறீங்க. நிலம் வாங்குறது உங்களுடைய பணம் விரையந்தாகுது, அதை நல்ல விஷயமா விரையம் பண்ணுங்க. 12ஆம் வீட்டில் உளவிடும் சனிக்கு 2ஆம் இடத்திற்கு தொழல் புள்ளதால் பெரிய அளவில் முதலீடு செய்வீர்கள். விலையுறந்த அரிய பொருட்களை வாங்கி சேமிப்பீர்கள். அறக்கட்டளைகள் ஏற்படுத்துவீர்கள். 3ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டிற்கும் சம்பந்தம் ஏற்படுவதால் எதிர்ப்பாளர் மூலம் செல்வம் சேரும். அது வாழ்க்கை துணையாகவும் இருக்கலாம். ஸோ இந்த டைமில் சார் 32 வயசாச்சு சார் கும்பராசிக்கு, எனக்கு என் பொண்ணுக்கு என்ன கல்யாணம் ஆகலை, என் பையனுக்கு என்ன கல்யாணம் ஆகலைன்னு நினைக்காதீங்க. இந்த 2.5 வருஷத்தில் விரையசனி என்ன திரும்ப பண்ணுவார், ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் ஒரே பொண்ணு இருக்கும், அந்த வீட்டில் உங்கள் பையனை கட்டி கொடுத்துற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட ஒரு சொத்து இல்லாமல் இருக்கும், ஆனால் உங்கள் பையன் சொத்துப்பத்தோடு வாழ்வான். உங்கள் பொண்ணு நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கலாம், ஆனால் பெரிய கோடீஸ்வரன் வீட்டுக்கு ஒரே பொண்ணாக ஒரே பையன் வீட்டில் உங்கள் பொண்ணு வாழ போகலாம். இப்படி எதிர்பாராத தலை சிறந்த சிறப்பு திருப்பங்களை மாற்றுவதில் சனி பகவானுக்கு நிகர் வேறு எந்த கிரகமும் கிடையாது. குரு பகவான் சுபர் முழு சுபர், ஆனால் சனி பகவான் முழு ராஜகிரகம். சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கு என்ன வித்தியாசம்னா, சனி ஒரு கொடுப்பனை கொடுக்குறாருன்னா அதை அடித்து தோலை உரிச்சாவது கொடுத்துருவார், அவனை அனுபவிப்பார், அடித்தாவது சாப்பிடப்பார். குரு பகவான் அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, குரு பகவானால் ஒருத்தனுக்கு நல்லது நடக்கும்னா, ஒருத்தர் ரோட்டோரத்தில் ஒரு யாரும் இல்லாத ஒரு தனியாற்ற ஒரு ஆதரவற்ற ஒரு படுத்துங்கிறாருன்னா, குரு பகவான் என்ன பண்ணுன்னா, தம்பி ஏப்பா நீங்கள் இருக்க அந்த ரூம் காலியாக தான் இருக்கு, நீ அங்கே போய் படுத்துங்கன்னு சொல்லணும். ஆனால் அவர் அங்கேருந்து எந்திரிச்சு அரை தூக்கத்தில் அங்கே போய் படுக்கணும். இதுதான் குரு. அவன் வந்து சோம்பேறித்தனமாக விட்டால் கிடைக்காது அந்த பலன். ஆனால் சனி அப்படி பண்ண மாட்டார். மழை பெய்யும், ஜோராக மழை பெய்யும், அவன் அங்கே தூங்க முடியாது. எந்திரிச்சு போகும்போது வெளியில் அவன் நிற்க முடியாது, ஏ உள்ளே போய் தூங்கடான்னு போலீஸ் வரட்டும், போய் அங்கே அந்த மழை நிழல் கூடையில் போய் தூங்குன்னு சொல்லும். இப்படி நிர்பந்தப்படுத்தி ஒருத்தனுக்கு வெற்றியை கொடுப்பத்தான் இந்த சனி பகவான். எனவே தான் சனி முழு சுபர். ஆனால் நம்ம நேர்மையாக இருக்கணும். அடுத்தவங்களை திட்டக்கூடாது, அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு கடுகளவும் கெடுதல் நினைக்கலனா தான் இது முழு சுபகிரகம். கெடுதல் நினச்சி அடுத்தவனை ஒழிக்க வேலை செஞ்சு அடுத்தவனை பற்றி முன்னவிட்டு பின்ன பேசி அடுத்தவனை கஷ்டங்களையும் அடுத்தவனை பற்றி பொருளையும் ஃபேக் நியூஸை க்ரியேட் பண்ணி ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் கிளப்பி விடுறவங்களாம் இது 200 மடங்கு வச்சு செய்யும். அதையும் மறந்துடாதீங்க. நல்லவர்களுக்கு நல்லவர் சனி பகவான், கெட்டவர்களுக்கு 5 மடங்கு கெட்டவர். உங்களுடைய சுயஜாதகப்படி
சுப ஆதிபற்றவங்களுக்கு நல்லது பண்ணும். பன்னிரெண்டாம் வீட்டில் உழவும் சனி பகவானுக்கு இரண்டாம் இடத்திற்கு தொடர்புள்ளதால் பெரிய அளவில் முதலீடு செய்வீர்கள். விலை உயர்ந்த அரிய பொருட்களை வாங்கி சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மூன்றாம் வீட்டிற்கு பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் சம்பந்தம் ஏற்படுவதால் எதிர்ப்பாளர் மூலமாக சொத்துக்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவரின் ஊழியத்தை குறிக்கின்ற ஆறாம் வீடாகும். அங்கு சனி பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு வேலை கடுமையாக இருக்கும். அந்த வேலை மூலமாக உங்களுக்கு ப்ரமோஷன் இது போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். ஆறாம் வீட்டிற்கு பத்தாம் வீடு தொடர்புள்ளதால் உங்களுக்கு வலிமை பெறுவீர்கள். வேலையில் வந்து உங்களுடைய உங்களை இது வரைக்கும் உங்களை மதிக்கலனா கூட இதுக்கு மேலே நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று சாதிச்சு காட்டுவீங்க. பன்னிரெண்டில் உழவிடும் சனிக்கு மூன்று மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு தொடர்பு இருக்கிறது. இம்மூன்று வீடுகளும் பயண தொடர்பான வீடுகளாகும். எனவே பயணங்கள் அதிகரிக்கலாம். பயண தொடர்புகள், தொழில் ஈடுபாடு, முதலீடுகள் செய்யக்கூடும். புதிரான விஷயங்களில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து பண்ணுங்கள். தெரிஞ்ச தொழிலை பண்ணுங்கள். புதுசாக ஒரு தொழிலை பண்ணாதீங்க. அனுபவம் இல்லாத தொழிலை. நான் அஞ்சு வருஷமாக ஹோட்டலில் வேலை செய்கிறேன் சார், எனக்கு எல்லா நெளிவு சுழுவும் கிடைக்கும், எனக்கு எங்கே பொருள் வாங்குறான்னு தெரியும், மாஸ்டர் யாருன்னு தெரியும், எப்படி சேல்ஸ் ஆகும்னு தெரியும், எந்த இடத்துல ஓடுன்னு தெரியும், எனக்கு இலை எடுக்கிறவங்களேருந்து எல்லா எம்ப்ளாயும் எனக்கு பழக்கம், என்னால் கடையை ரன் பண்ண முடியும், எனக்கு பத்து வருஷம் அனுபவம் இருந்தால் பண்ணுங்கள் சார். எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது சார். எனக்கு தொழில் பண்ணணும்னு ஆசைன்னு ஹோட்டல் வச்சிங்கன்னா முழுசாக நஷ்டமாயிடும். இந்த சனி ஒன்று கொடுத்தா சூப்பராக கொடுப்பார், இல்லை கெடுத்துட்ருவார். அனுபவத்தோடு பண்ணுங்கள். அதான் விஷயம். தந்தை வழக்குகள் எதாக இருந்துச்சுன்னா தந்தை வழி சொத்துக்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக முடியும். வாழ்வில் நல்ல திருப்பங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படும். ஈடுபடும் செயல்களில் உங்கள் திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய அமைப்புகள் வரும். மற்றவர்களோட ஆதரவுகளும் அனைவருக்கும் கிடைக்கும். விழிப்புணர்வுடனும் ஜாக்கிரதையாக பேசும் பட்சத்தில் இப்பயிற்சி காலத்தில் வக்கரமடைய போவதெல்லாம் கூடுதல் செலவுகள் வந்தாலும் கும்பத்திற்கு சுப செலவுகளாக மாற்றக்கூடியது உங்களுடைய சாதுரித்தால் தான். மகர ராசிக்கு 2021 உங்கள் ராசிக்குள் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இது சிறப்பான கூறுவதற்கில்லை. ஜென்மகுரு நல்லதை செய்ய மாட்டார். ஆனால் ஜென்மகுருடன் சேர்ந்த உங்களுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியினுடைய ராசிநாதன் சேர்ந்திருப்பதால் உங்களுக்கு நன்மைத்தான் செய்வார். இந்த இடங்களில் ஜோதிட விதிகள்லாம் அடிபட்டு போயிடும். ஏன்னா சார், ஒரு திருடன் இருக்கான், அவனுக்கு ஒரு கொலகார ஃப்ரெண்டாக இருந்தால் ரெண்டு பேருக்கு நல்லா தான் இருப்பாங்க. ஒரே நோக்கத்தோடு போகும்போது ஒருத்தன் வீட்டில் ஒருத்தன் திருடணும்னு போகிறான், ஒருத்தன் அவங்களை முடிக்கின்ற போது ஒருத்தனுக்கு ஒருத்தன் சப்போர்ட் பண்ணுவான். அந்த மாதிரி இந்த குரு ஜென்மகுரு கெடுதல் செய்யும் என்றாலும் பொதுவாக சொன்னாலும் ஜென்மகுரு இருக்கும் வீட்டில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி அவர் ராசியை நாதனாக வருவதால் அது தர்ம கர்மாதிபதி யோகமாவதால் சனி குரு சேர்க்கை அற்புதமான பலன்களை தான் தரும். இது பிரஹித் சங்கீதியில் அற்புதமாக சொல்லியிருக்கிறார் வராகமிதிதர். ஸோ இது நல்ல பலன் தான் தரும். ஜென்மகுருன்னு பயப்படாதீங்க. ஸோ உங்களுக்கு வேலையில் இடமாற்றம் ஏற்படலாம். மனக்கவலைகள்லாம் நீங்கும். சுறுசுறுப்பு நிலை, வீண் அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்காக கவலைப்பட தேவையில்லை. குருவின் பார்வை அனைத்து சிறப்புகளும் தரும். மேற்குறிப்பிட்ட எல்லா பிரச்சனைகளும் முறியடித்து நீங்கள் வெற்றிகள் பெறுவீர்கள். 2022 உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான மீன ராசிக்கு பெறுகிறார் குரு பகவான். அந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப வருமானம் அதிகரிக்கும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய மேல்நிலை வேகமான டெவலப்மெண்ட் வரும். இதுவரை இருந்த மந்தநிலை மாறும். துணிச்சல் பிறக்கும். பணவரவு கூடும். தேவையான பொருட்கள் வாங்கலாம் என்கின்ற எண்ணங்கள் மாறும். பகைவர்களோட சதிசு அதாவது எதிரிகளுடைய பிளானில் மட்டும் நீங்கள் மாட்டிக்காதீங்க. இதை மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். சனி பெயர்ச்சி நிகழும் போது ராகுபவன் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் ரிஷபத்தில் இருக்கிறார். இந்த இடம் ராகுபகவானுக்கு சாதகமாக அமைப்புகள் கிடையாது. வீண் அலைச்சலை கொடுத்து சிற்சில பிரச்சனைகளை உருவாக்குவார். 2022 மூணாம் இடமான மேஷத்திற்கு வரும் ராகு பல்வேறு நன்மைகளை தருவுள்ளவர். குறிப்பாக காரிய அனுகூலங்களை, நற்சுகத்தையும் பொருளாதார வளத்தையும் தருவார். குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் தொழில் விருத்தியும் கொடுப்பார். சனி பெயர்ச்சி நிகழும் போது கேது பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் வேகமான வளர்ச்சி, வேகமாக முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் மிதமான வளர்ச்சி, மிதமான முன்னேற்றங்கள் உறுதியாக கிடைக்கும். 2022 ஒன்பதாம் இடமான துலாம் ராசிக்கு வரக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு தொழிலில் மாற்றங்களை தருவார். ஸோ இந்த வருஷம் கும்பராசி என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு பொருளை வாங்கி ஆகணும். அது உங்களுக்கு தேவையாக இருக்கணும். ஒரு ஹோட்டல் கடை வச்சுருக்கோங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அடுப்பு அல்லது ஒரு நாலஞ்சு டைனிங் டேபிள், ஒரு பத்து சேரு, அது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதே ஒரு ஜோதிடர் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு ஜோசிக்காரங்கன்னா ஒரு ஆஃபீஸ் போட்டு ஒரு டேபிள் வாங்கி ஒரு நாலு பேர் உட்கார்ற மாதிரி போட்டு ஒரு புக் செல்ஃப் போட்டு இது மாதிரி விஷயங்கள். ஒரு ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கோங்க, ஒரு அடுத்த லெவல் கேமரா, இப்போ வச்சிருக்க கேமராவோட அடுத்த லெவல், இப்போ வச்சிருக்க ஒரு வீடியோ கேமராவோட இன்னொரு வீடியோ கேமரா, இருக்கிற லைட் செட்டிங்கோட அடுத்த லெவல். சார், நான் ட்ரெஸ் கடை வச்சுருக்கேன்னா விதவிதமான ஹேங்கர், விதவிதமான ஷோகேஸு, ஒரு கண்ணாடி ஷோரூம், இப்படி தன்னுடைய தொழிலுக்கு தேவையானதை இந்த ஆண்டு உற்பத்தி பண்ணியாகணும். நிலம் வீடு வாங்கிறவங்க வாங்கியாகணும். கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு 1000% உங்களை விட உயர்ந்த இடத்துல இருக்கும். நீங்கள் மாருதி 800 வச்சுருக்கீங்கன்னா வரக்கூடியவங்க வந்து சுமோ வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் வச்சிங்கன்னா வரப்போகிறவங்க இனோவா கார் வச்சுருக்க குடும்பத்தில் போட்டுப்பீங்க. நீங்கள் இனோவா கார் வச்சுருந்தீங்கன்னா வரக்கூடியவங்க பிஎம்டபிள்யூ மெர்சிடிஸ் பென்ஸ்னு உங்களை நிலை விட அடுத்த நிலை கொண்டவங்களுக்கு உங்களுடைய குடும்ப வரன் அமையும். ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதில் ஒரு நல்லது நடக்க போது, கவலை வேண்டாம். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா நண்பர்கள் நம்பி புது தொழில் பண்ணக்கூடாது. பெரிய முதலீடு தெரியாத தொழிலில் போடக்கூடாது. பணத்தை சேமிக்கக்கூடாது. பணத்தை ஏதாவது ஒரு இல்லையா எனக்கு பணம் தேவையா ஏதாவது ஒரு கோல்டுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க. ஒரு கோல்டாவது ஒரு 20 பவுன் வாங்கி வைங்க.
இன்றைக்கி எவ்வளோ பணம் உங்களுக்கு இருக்கோ அதை கோல்டாவது வாங்கி வைங்க. அந்த சனி முடிஞ்சோடனே அதை நீங்கள் விற்று என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க. கேஷாக வச்சுருக்காதீங்க. உங்களுக்கு தேவையானதுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு 2 மாதம் எக்ஸ்பென்ஸுக்கு தேவையானது மட்டும் கேஷாக வச்சுட்டு அக்கௌண்ட்டில் நில் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். வர வர ஏதாவது ஜுவல்ஸாக வாங்க, ஏதோ ஒன்று வாங்க. கும்பராசி மனைவிகள் இருந்தாங்கன்னா அவருடைய கணவர்கிட்ட இந்த வீடியோ காமிச்சு நகை வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். எப்படியோ ஒன்று உருப்படி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். ஐபிசி தமிழ் சேனலுக்காக நன்றி, வணக்கம்.